हेलो फ्रेंड्स वेलकम टू एशियन अर्जुवे इनकी नंबर सक्रवली किळंग पयन्पडुत्ति ओरु सूपरान टेस्टियान डोनट सेय्य पोरोम इदु एप्पडी सेय्यरदुन्नु वांगा नम्म पार्क्कलाम ना और 500 ग्राम सक्रवली किळंग एडुत्तिरुक्केन इंद 500 ग्राम वंदु ना अविक्किरदुक्कु मुन्नुक्कुल्ल वेट अलवु इदु नल्ला तोल सीवीट्टु तण्णील पोट्टु अविच्चिट्टु इंद मादिरि नल्ला स्मैश पण्णि वच्चिरुक्केन इप्पो इंद सक्रवली किळंग इंद मादिरि ओरु पेरिय बौलुक्कु मात्तिट्टु ना 150 ग्राम मैदा मावु एडुत्तिरुक्केन अंद मैदा मावै इदुल ऐड पण्णिरुंग ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கேன் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிடுங்க மாவு இந்த பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கங்க இந்த மாவு உங்களுக்கு இன்னும் ஸ்டிக்கியா இருந்துச்சுனா நீங்க இன்னொரு டேபிள்ஸ்பூன் ஆஃப் மைதா மாவை இதல ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு என்னன்னா இந்த கிழங்கு ஸ்மாஷ் பண்ணிட்டு ஆற விட்டுட்டு தான் நீங்க மாவை ஆட் பண்ணனும் ஆறாம ஆட் பண்ணீங்கனா இன்னும் ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும் ஆனால் நல்லா கிழங்கு ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு மாவை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டோக்கு பிணைஞ்சி எடுத்துக்கங்க இப்போ கொஞ்சமா மாவு எடுத்து உங்க கையில தடவிக்கிங்க இந்த மாதிரி தடவிக்கிட்டு கொஞ்சமா ஒரு சின்ன உருண்டையை எடுத்து इतमी से ना उमार से कुछ अमती विटे उ वरला इप्ली और हॉल पड़ेंगे एपड़ी मेदवड़ेमो अंतर शेप கையில ஒட்டுனீச்சுனா நீங்க கையை கொஞ்சம் மாவு தொட்டுக்கிட்டு நீங்க செஞ்சீங்கனா அது ஒட்டாது நல்லா இந்த மாதிரி ஒரு அழகான ஷேப்புக்கு ஈவனான ஷேப்புக்கு எடுத்து வந்துருங்க और मीडियम फ्लेम वे पड़े ऐसा वेगण करेक्टा और मीडियम फ्लेम वे कुछ कुछ परीती ओके ना और गोल्डन ब्राउन परी वह इंब ए मीदियों परीचे एड़ा परीचे एटकटे ना 500 ग्राम किंगु अविक वेट 500 ग्राम किंगु के 150 ग्राम मैदा मावु अभी स्टिकिया और टेबल स्पून मट्टुम आड पण्णिक्कंग रोम मैदा मावु आड पण्णिराधींग अप्पुरम अंद किंगोड टेस्ट अदिल्लाम पोयिरुम इप्पो इंद डोनट एल्लात्तैयुमे नम्ब और सुगर सिरप्ल पावु काय्ची नम्ब अदिल पोट्टु एडुक्कणुम इप्पो वांग सुगर सिरप एप्पडि सेय्यदुन्नु पार्क्कलाम ना और 200 ग्राम पनवल எடுத்துர்க்கேன் அப்படி உங்ககிட்ட பனவல் இல்லனாலும் வெள்ளை சீனியை நீங்க பாய்க்கலாம் கருப்பு சீனியையும் பாய்க்கலாம் இல்ல வெள்ளத்தையும் நீங்க பாய்க்கலாம் இப்போ 200 ग्राम வெள்ளத்தை இத கொட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இத சீனியை கரைச்சி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரஞ்சிருச்சு
நான் ஏற்கனவே இந்த வெள்ளத்தை பாய்ச்சிருக்கேன். இதில் எந்த தூசியும் இல்லை, அதனால் நான் அப்படியே போட்டேன். அதே நீங்கள் உங்களுக்கு தூசி இருக்குன்னு தெரிஞ்சால் வடிகட்டிட்டு திருப்பியும் இந்த மாதிரி போட்டு காய்ச்சிருங்க. இது ஒரு கம்பி பதத்து வர வரைக்கும் நம்ம காய்ச்சி வைக்கணும். பாவு நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருந்த சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு டோனட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா இந்த வெள்ளம் இந்த பாவு வந்து சர்க்கரை பாவு வந்து இதனோட கலவர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இது ரெடி ஆச்சு. நீங்கள் இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு சுவையான சக்கரவள்ளி கிழங்கு டோனர் ரெடியாச்சு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. மறக்காமல் ஏஷியன் அறிஞ்சுவை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.